வணக்கம். எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குட்டிமையெல்லாம் பார்த்திங்கன்னா சில இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. முடியெல்லாம் கொட்டி அதுங்க சாப்பாடெலாம் வீட்டில் எடுக்காமல் சில நிறைய மயிலுங்க வந்து இறந்துச்சுங்க. பெரிய மயிலுங்களும் அப்படி தான். இதை நாங்கள் கண்டுபிடிக்க நாங்கள் இங்கிலீஷ் மருந்தும் கொடுத்து பார்த்தோம், ஐடெக்குன்னு ஓரல்னு சொல்லி கொடுத்து பார்த்தோம், அதுவும் கேட்கல. நாங்கள் இது மாதிரி இழப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ மெடிக்கலுக்கு போய் ஒரு க்ளவுஸ் வாங்கிட்டு வந்து எங்கள் சேஃப்டிக்கும் பண்ணுறதுக்காக அரிப்பு வரும்னு சொல்லி அந்த க்ளவுஸை மாட்டிக்கிட்டு நாங்கள் யூஸ் பண்ணது என்னன்னா ரெண்டே ரெண்டு ஜாமான் தான், அதாவது மஞ்சத்தூள் வேப்பெண்ணெய். இதை ஒரு டப்பாவில் போட்டு கலக்கி அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் மயிலுக்கு மேலே அப்ளை பண்ணோம், அதாவது தடவி விட்டோம். அதாவது மேலே, அதாவது உடம்பு ஃபுல்லாக தடவி விட்டோம். கால், கை, வயிறு, தலை, அப்புறம் காது, இது மாதிரி எல்லா பக்கத்தையும் தடவி விட்டோம். ஒவ்வொரு மயிலுக்கும் இது மாதிரி செஞ்சோம். இது எதுனால் வந்துச்சுன்னா பூச்சி அதாவது நம்ம போடுற இலை தலைகளில், அதாவது முட்டைக்கோசை இது மாதிரிங்கள, அதில் வந்த இலையிலோ ஏதோ ஒரு பூச்சியோ, அல்லது இந்த கோழியில் வரும் பார்த்திங்களா அந்த பெயின் சொல்லுவாங்க, அது கூட அந்த இதுங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஏதோ ஒரு பண்டுகடி ஏதோ ஒன்று ஆகிருக்குங்க, இன்ஃபெக்ஷன் ஆகி இது மாதிரி வரிசையாக பண்ணையில் இழப்பீடு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி இந்த மஞ்சத்தூளையும் வேப்பனையும் வச்சு நாங்கள் தடவி விட்டு ஒரு வாரத்தில் நல்லபடியாக எல்லாம் முடியெல்லாம் வளர்ந்துருச்சுங்க. இப்போ நல்லா உணவு எடுக்குதுங்க. இது நம்ம மயில் பண்ணாது, ஏன்னா அதுங்க வேப்பனையும் மஞ்சத்தூள் வந்து வயிறுக்கு நல்லது தான். அதுங்களுக்கு வயிற்றில் பூச்சி புழு இருந்தால் கூட அதுங்களுக்கு சரியாயிரும். இது நல்லது. நாங்கள் பயனடைஞ்சதுனால உங்களுக்கு இதை நாங்கள் சொல்கிறோம், நீங்களும் பயனடைங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.